சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை போன்று ஈரோட்டிலும் அரசு மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காமல் நோயாளிகள் ஆம்புலன்ஸிலேயே மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட அரசு மருத்துவமனையில் மொத்தம் 972 படுக்கைகள் கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவ்வகை நோயாளிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருவதால் தேவையான படுக்கைகளை ஒதுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகள் ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் வசதி படைத்தவர்கள் மற்றும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கே முன்னுரிமை தரப்படுவதாக நோயாளிகளின் உறவினர்கள் புகார் கூறுகின்றனர். 8 மணி சுமார் இங்கே வந்துட்டங்க, 8 மணிலேருந்து இருக்கிறேங்க. அவங்க வந்து உள்ளே அலோட் பண்ணலைங்க, பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இங்கேயே இருங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நேற்று நைட் 8 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறேங்க. ஆனால் என்னங்க உள்ள இடமில்லையானாங்க, ஆனால் 8 மணிக்குலேருந்து இருக்கிறேங்க. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 9 மணிலேருந்துங்க ஒரு ஐரிச் வந்தாங்க, டாக்டர் ரெக்கமெண்டேஷன் வரவங்க, அவங்களாம் ஒரு 5-6 பேர் போய் ரூமே வாங்கிட்டாங்க சார். நாங்கள் வந்து நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டியில் வந்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து. அந்த 15 வண்டியில் வந்தவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் நேற்று போலி இங்கேயே இருக்கிறேங்க, எல்லாத்தையும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த குற்றச்சாட்டை மறுக்கும் மருத்துவமனை நிர்வாகம் மிகவும் மோசமான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளனர். இதெல்லாம் வந்து சிக் பேஷண்ட்டுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றோம். சிக் பேஷண்ட் வந்து இல்லை எஸ்பி ஓட்டு வந்து 90க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் இருக்கிறதா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க எஸ்பர் ஜிஓ. இதில் அந்த ப்ரிஃபரன்ஸில் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மைல்டு கேஸு சிடியில் மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறீங்களா, நாங்கள் வந்து கோவிட் கேர் சென்டருக்கு அனுப்பிச்சிடுறோம். அது சிக் பேஷண்ட் யாரையும் நாங்கள் திருப்பி அனுப்புறது இல்லை. எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்த உடனே ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஓட்டு கொடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸு அதுக்கப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சிறப்பாக கொடுத்துறோம். ஈரோடு மாவட்டத்தில் நேற்று மட்டும் 952 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலேயே மருத்துவமனைகளில் படுக்கைகள் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. இம்மாவட்டத்தில் தனியார் பள்ளி கல்லூரிகளில் 2660 படுக்கைகளுடன் சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.